ஆச்சு என்னானே 9 முக்காலுக்கு வெளிய வந்தவன் யாரு வந்து இப்ப வந்துட்டு போனே இல்ல என்ன நானும் 9 முக்காலுக்கு பவர போட்டு போய் மோட்டர போட்டு தண்ணி அடிச்சு தண்ணி வாச்சிட்டு வந்துட்டேன் அரைக்கா தண்ணி வாச்சிட்டு வந்திருக்கேன் சரிண்ணே ஒரு மனுஷன் வந்தான்டா உள்ளூர்ல ஒருத்தர் இருக்கானே நான் வந்து எனத்த பேசுறதுன்னு பூரா பேசிட்டான் என்ன மயத்துக்கிட்ட அங்கே அவன ஒரு அளவு சாராயம் குடிக்கிறதுக்கு சொல்லிட்டியா நல்லா படிக்கிறதுக்கு சொல்லிட்டியா நான் என்ன சொல்றது விடிய விடிய அவனுக்கு டீய வாங்கி கொடுக்காதீங்க இங்கே கூடியிருக்கிற எனது மருதங்குடி கிராமத்தைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்த கிராம பொதுமக்களுக்கும் என் சார்பாகவும் அதுலேயும் இந்த நாடகம் அன்னைக்கு நடக்குதுன்னு சொன்னால் அந்த மருதுரையன் அந்த காளியாத்தா கிருபையினால் உண்மையிலே அந்த காளியாத்தா மருதங்குடியில் குடியிருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் 3 நாளாக மழை பெஞ்சிச்சு அத்தா காளியாத்தா உன்னை நம்பி நிறையா பணமெல்லாம் செலவழிச்சிட்டான் மக்கள் பூரா இன்னைக்கே மக்களை ஒன்று சேர்த்து இந்த காளியாத்தாவை கும்பிடணும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் மழை பெய்யக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டேன் எல்லா பேரும் ஐயோ மழை மேகமாக இருக்குது மழை மேகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னேன் என் நம்பிக்கை என் நம் என் வாக்கு வீண் போகாமல் அந்த ஆத்தா காளியாத்தா காப்பாற்றினா இந்த மக்கள் சாமி முடுறதுக்கு மக்கள் எப்பயுமே ஒன்று சேர்ந்து உறுதுணையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போகாமல் இல்லாமல் ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு அடுத்துக்கலாம் ஆனால் சாமி முறதில் யாராக இருந்தாலும் ஒற்றுமை கொடுத்து வருடம் ஒரு முறை இதே மாதிரி காளியம்மாளை கும்பிடணும் காளியம்மாளை மட்டுமில்லை மருதங்குடியில் இருக்கிற கிராமத்தர்கள் அத்தனை பேருமே அந்தந்த தெய்வத்தை வணங்கணும் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டணும் கூட்டம் எதுக்கு சாமி கும்பிட்றாங்க சாமி எதுக்கு கும்பிட்றாங்கன்னு சொன்னால் இப்படி கூட்டங்கள்லாம் அதாவது ஒன்று ஒன்று போறாமையோட பொச்சுக்காப்போட போவாங்க வருவாங்க ஆனால் அந்த சாமி முறையில் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து பல முகமெல்லாம் ஒரு முகத்தோடு ஒரு இடத்துல இருக்கிறதுக்காகத்தான் இந்த தெய்வத்தை வணங்குறது இந்த தெய்வத்தை வணங்கி ஆனால் அதுலேயும் போறாமையாக வாழக்கூடாது போட்டி போட்டு வாட்டில் வாழ்ந்துடலாம் போறாமையாக வாழக்கூடாது என்ன தம்பி ஆமாண்ணே ஏன் வாழக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு ஊரில் 2 கோடாங்கி சரிண்ணே 2 கோடாங்கி சரிண்ணே 2 கோடாங்கின்னா 1 கோடாங்கி உடுக்க வச்சுக்கிட்டு சும்மாவே உட்காந்துருக்கேன் மனுஷன் சரிண்ணே 1 கோடாங்கி எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய சண்டியர் மாறி அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கஞ்சா பட்டணம் கொடுக்குறேன் உள்ளுக்கு வச்சுக்கிற சொல்லி வாங்க யார் யார் அன்பளிப்பு கொடுக்கணுமோ இப்பயே வந்துருங்க ஏன் வந்திருக்கேன்டா அதுக்காகத்தே வந்திருக்கிறேன் அப்புறமேல நானும் என் தம்பி ராதாகிருஷ்ணன் ஒன்றா வரும்போது எங்களை உலட்டக்கூடாதுன்றக்காகத்தான் இப்போ வந்திருக்கிறது யார் யார் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கொடுத்துருங்க கொடுக்க வேணாம்னு நினச்சேன்னா அப்புறமேல வராதிங்க ஆமாண்ணே ஏன் சொல்கிறேன்டா வாங்க மாட்டேன் இல்லை இன்னும் ஒருத்தர் வர மாட்டேன்றாங்க எனக்கு அன்பளிப்பு வழங்கி எனது அன்பு தம்பி 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள் இறங்கி போய் வாங்கி தரவா அப்படித்தான் நான் நினச்சேன் ஆனால் யாரும் வர மாட்டாங்க அவருக்கு சரி கொடுக்கல என்ன போகிறாங்க ஆனால் அப்புறமேல யார் ஏறி வராதிங்க வாங்கிடுவேன் இன்னும் 2 பொய் கொடுத்து விட்டேன் இந்தடா இந்த பொய் ஒன்று வச்சுக்க இந்த பொய் ஒன்று வச்சுக்கன்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் போறாமையோட வாழக்கூடாது போட்டி ஓட்டு வாழ்ந்துடலாம்னு சொன்னால் 2 கோடாங்கி ஒரு ஊரில் ஒரு ஊரில் அந்த கோடை 1 கோடாங்கி கொடுக்க வச்சுக்கிட்டு சும்மாவே உட்காந்துருக்குறேன் 1 கோடாங்கி என்னன்னு சொன்னால் காலையிலேருந்து பொழுது வரைக்கும் மாறி மாறி ஆளுங்க குறி பக்கம் வந்துக்கிட்டே இருக்காங்க சரிண்ணே இந்த ஆளுக்கு உடனே போறாமல் வந்துடுச்சு என்னடா இப்போ நம்மளும் உடுக்க வச்சுக்கிட்டு சும்மாவே உட்காந்துருக்கணும் அங்கேயே பூரா ஆளுகளும் போறாங்களே சரிண்ணே இவனை எப்படியாவது நம்ம மடக்கணும் அங்கதான் போறான் போறியாவ ஆனா இவன் சங்கதி இல்லைன்றது அவனுக்கு தெரியல சரி அங்க போறாம போட்டுட்டு இவன் போறேன் அந்த கொடாங்கிட்ட
அங்க போய் உட்கார்ந்துகிட்டு கையில ஒரு இத பூச்சி வச்சிக்கிட்டு சரி குருவி பிடிச்சு வச்சிருக்கானே வச்சுக்க சரிண்ணே நீங்க நல்லாதான் சொல்றீங்க நல்லா பேர் வாங்குறீங்க தமிழ்நாடுங்க பேரும் போல வாங்குறீங்க சரி யோசிச்சு பத்தே வர்றாங்க வந்துருச்சுனே வந்துருச்சுனே செய்வோமா செய்ய வேணாமா கொடுப்போமா கொடுக்க வேணாமா இவனு கொடுத்தா திருப்பி வருமா வராதான்னு யோசிக்கிறாங்க ஐநூறுவாத்தால வரலையே வேற 1000 ரூபாய் செய்ய வேண்டிய பார்த்தேன் 500 ரூபாய் கேட்டதுனால மாமாவுக்கு சேர்த்து சேர்த்து தாளக்காரன் சம்பளம் கொடுக்க முடியாத இந்த பேரும் புகழ்லாம் ஆனா ஒன்னே செய்யறான் போட்டா எடுத்துக்கங்க பாங்கிட்டு வா நல்ல இனிடா கிரிச்சு கேக்குதா இந்த இதுக்கு பேசாம நம்ம தம்பி மயனுக்கு ஒரு காது ஊத்து வச்சிடலாம்ட என்கிட்ட போல என்னப்பா இன்னொரு போட்டாடுங்க பாரு ரெண்டு மாலை அப்பலாம் அந்த மலைய எட்ட கூடு அத்தீதுல பழைய செல்லாதால வாடிட்டாங்க உண்மையிலேயே எங்க அண்ணே அது பெரிய விஷயம் பப்புன்னு போட்டு நான் போறேன்னு சொல்றதே அது பெரிய விஷயம் உண்மையிலேயே அவர் கம்பளம் செய்வாரு ரெண்டாவது வந்து என் கூட ஜாயின் பண்ணி நம்ம என்ன பேசினாலும் இப்போ விளையாட அண்ணே இதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த மாதிரி கை கொடுக்கும் போது கூட அந்த 1 ரூபாயை வர்றா நான் பாருவேன் அப்படியே மடக்கிக்கிட்டு 3 விரல் அப்படியே கெந்திரியா பாரு எனக்கு அன்பளிப்பு வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் 5,100 கொடுத்திருக்கிறார்கள் ஆமா அப்புறம் இவனுக்கே 2,000 ரூபா கொடுத்தாரா இவனுக்கு 2,000 கொடுக்கும்போது எனக்கு 2,000 கொடுத்தா அப்புறம் என்னோட மகிமை என்ன இருக்கு ஆமாண்ணே எனக்கு 5,000 ரூபா கொடுத்துருக்காரு எனது மாமா மைத்துனர் பரதமுத்து அவர்கள் ஐயா கள்ளிக்குடி காவல்துறை ஆய்வாளர் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் கள்ளிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் சொல்லணுமா யார் யார் மருதமுத்து 1,000 ஆறுமுகம் அவர்கள் 500 மருத அவர்கள் 500 அண்ணன் பாம்பாட்டியை சேர்ந்த டிரைவர் அண்ணன் அவர்கள் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள் பெரியதவர் வகையைச் சேர்ந்த நாகராசா அவர்கள் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள் அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பும் நன்றி நல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் காசு அவ்வளோதானா இன்னொருத்தன் கொடுக்க மாட்டாங்களோ ஏப்பா மணியண்டா அண்ணே காசு அவ்வளோதானா ரொம்ப கொஞ்சமாக இருக்கே வரும்ண்ணே வரும்ண்ணே இறங்கினேன் கீழே
கீழே இறங்கி போய் பிச்சை எடுக்கவா. காவல்துறை சார்பாக அவள் அம்மா அவர்களுக்கு கிராம விழா கவுன்சிலின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறோம். அப்ப ஏன் போறான் போடுறோம் சொல்றேன்னா, இந்த கோடா இங்க குருவியை பிடிச்சிட்டு போய் சரிண்ணே. அப்ப அந்த குருவி உசுரோட இருக்கா பொழைச்சிருக்கா அப்படின்னு சொன்னா, கையில வச்சிருக்க குருவி இந்த கையில இருக்கிறது யாரு, அந்த வாழ்க்கை யாரு கையில இருக்கு, பிடிச்சிருக்கவனோட கையில இருக்கு அந்த குருவியோட உசுரு. அண்ணே வந்துருச்சுண்ணே. என்னட யோசிச்சு யோசிச்சு போய் எடுத்துட்டு வந்துடுறாங்க, மொத்தம் முதல்ல வந்து எடுத்து வச்சுக்கிறது இல்லை அவருக்கு. முத்தமர் அவர்கள் 200 கொடுக்கறதா தான், 500,000 கொடுத்தாங்க, ஏதாவது ஒரு கடங்கப்ப நடப்போம்ன்றாச்சு ஒன்றும் ஆகாது. அப்ப என்ன வந்திருக்காரு, குருவியை பிடிச்சிக்கிட்டு சரி, இந்த குருவி உசுரோட இருக்கா செத்து போச்சாண்டு, செத்து போச்சுன்னு சொன்னா உசுர காமிப்பான், சரி உசுரோட இருக்காருன்னு சொன்னாடா கண்ணே வந்துட்டியாடா, கண்ணே வந்து கொடுறா, ஏய் கொடுங்கடா, ரெண்டு பேர் உசுர கொடுத்துட்டு போங்கடா. ஒரு ஒரு ஆளாக வந்தால் நான் எதுக்கிட்டே, இப்போ முதல்ல வந்ததே எதுக்கிட்டே வந்தேன், தம்பி ராதாகிருஷ்ணனோட வரும்போது நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட ரெண்டு பேரும் நாங்கள் இருக்கும்போது கூட யார் வந்தாலும் எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு மூட் அவுட் ஆயிரும், பேசுறதுக்கு பேச்சே வராது. ஆமாண்ணே. அதுக்காகத்தே முதல்ல இந்த வருமானம் வாங்குறதுக்காகத்தே முதல்ல நான் உடச்சு கூட சொல்லிடுறேன், வருமானம் வந்து செய்முறை செய்வீங்கிறதுக்காக முதலே வந்திருக்கிறேன். மருது அவர்கள் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள், அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப இந்த கோடா என்ன தெரியா, இந்த குருவி உசுரோட இருக்கா செத்து போச்சான்னு கேட்கும் போது அந்த கோடா இங்க யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு, உசுரோட இருக்குன்னு சொன்னா கொண்டு வருவான், கொண்டு செத்து போச்சுன்னு சொன்னா உசுரோட பறக்க விட்டுருவான், சரி அப்படின்னு சொல்லி இந்த கோடா இங்க என்ன சொல்றாரு, அந்த குருவி உசுரோட தாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப உசுரோட இருக்குன்னு சொல்லும் இந்த ஆள் என்ன, இந்த கோடா இங்க உசுரை பிடிச்சிட்டான், கழுத்தை பிடிச்சி கொண்டு விட்டு அந்த நீ சொல்றது கூட பொய் அப்படின்னு சொல்லி அந்த கோடாங்க பொய்கார கோடாங்க ஆக்குறாரு. அப்ப திருப்பி என்ன செய்யறாரு, திருப்பி என்ன கேக்குறாரு, என் பொண்டாட்டி நிறமாசமா இருக்கா, நிறமாசமா இருக்கவ ஆம்பளை பிள்ளை வரப்பாளா பொம்பளை பிள்ளை வரப்பாளா சரி பெருவாளான்னு சொல்லி கேட்கும்போது கோடாங்க உண்மையா சொல்லிடுறாரு, ஆம்பளை பிள்ளைல தான் பிறக்கும், இத்தனை இத்தனை இன்ன கிழமைக்கு இத்தனை நாளைக்கு இத்தனை மணிக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்டா, ஆம்பளை போய் வரக்கணைக்கு அந்த பிள்ளையோட அப்பன் செத்து போயிடுவான்டான்னு சொல்றாரு. ஆத்தி என்னன்னு எப்படி சொல்லி விட்டாரு, ஆம்பளை பிள்ளை வரக்கணைக்கு அந்த அப்பன் செத்து போயிருவேன், அந்த பிள்ளையோட அப்பன் செத்து போயிருவான் சரி அப்படின்னு சொன்னோன்னு இன்னைக்கு தானே அவன் மாட்டிக்கிச்சான் அப்படின்னு ஒரு ஐயா போயிடுறாரு வீட்டுக்கு. சரி அந்த பொம்பளை நிற மாசம், அந்த கோடாங்கியோட பொண்டாட்டி நிற மாசம், சரிண்ணே நிற மாசமா இருந்தோன்னா ஒரு ஒரு மாதத்துல குழந்தை வந்துருது, ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, அந்த குழந்தை யாரு அப்பன்ட்டு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப சாகல அந்த பிள்ளையோட அப்பன், சாகல ஒரு ஐயா வீசைய கையில ஓட்டு, நீ எல்லாம் ஊரை ஏமாத்துற, நீ ஒரு கோடாங்கியாடா. நான் கோடாங்கிலே, அவன் கோடாங்கிலே, உன்னே கேட்கலப்பா நீ வேற, சரி நீ ஒரு கோடாங்கியாடா, அவங்க எல்லாம் கோடாங்கிலே அப்படின்னு கேக்குறாரு. சரி கேட்கும் பொழுது என்னப்பா, ஏன் இந்த பிள்ளைக்கு அப்பன் செத்து போறான்னு சொன்னையில 5 ஆச்சு, இந்த பிள்ளையோட அப்பன் உசுரோட நான் இருக்கேன் சரி அப்படின்னு இந்த கோடாங்கி ரொம்ப வீரியமா பேசுறாரு. அப்பத்தே அந்த கோடாங்கி சொல்றாரு, அந்த பிள்ளைக்கு அப்பன் நீ இல்லடா, அந்த பிள்ளைக்கு அப்பன் பக்கத்து வீட்டுக்காரன் செத்தானாவே, பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான். அப்ப ஏன் சொல்றேன், இவன் போறாம விட்டதுனால இவன் ரொம்ப அசிங்கப்பட்டானா, அதற்காகத்தே போறாம இருக்க கூடாது, போறாம போட்டு ஓட்டு வாழலாம். இப்ப ராதாகிருஷ்ணன் மாதிரி நான் ஆக முடியுமா, ஆக முடியாது. எனது மைத்துனர் அண்ணாமலை அவர்கள் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள், அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மங்கோயில் கிழக்காலே, அம்மா வயல் மேற்காலே, அம்மங்கோயில்
குருவாயூர் தங்கரா சம்பளம் ஐயா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. இந்த ஊரில் மட்டுமில்லை, எங்கே போனாலும் எனக்கு வந்து 100 ரூபாய் கொடுத்துருவார். அவர்களுக்கு மறு குடும்பத்தாலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த பிள்ளை ரெடியாக இருக்கும். ஏன் நான் வந்தேன்னு சொன்னேன், நான் வந்திருக்க மாட்டேன். அவன் முடிக்கிறேன், அந்த பிள்ளை அப்போத்தையும் பூரா அமனமாக நிற்கிது. ட்ரெஸ்ஸை மாற்றாமல் நின்றுச்சுன்னு சொல்லு. அமனமாக நின்றுனோ அப்படின்னு நினைக்காதீங்க. சரிண்ணே, வேகமாக களமாக நின்றுச்சு. சரி, அந்த பிள்ளை பாவோட கூட மாற்றி கட்டுறோம் அப்படின்னு வந்துட்டேன். போயிட்டு வர்றேன். சரிண்ணே, போயிட்டு வர்றேன், போயிட்டு வர்றேன், போயிட்டு வர்றேன்.